என்னதான் மழை பெஞ்சாலும் ரெண்டு நாளைக்கு மேலே லீவ் விடாது நம்ம கவர்மெண்ட். திடீர்னு 15 நாள் லீவ் விட்ருக்கு அப்படின்னா அதிலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கொரோனா வைரஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கொரோனா வைரஸ் எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு டைப்பும் இருக்குது. எப்படி அப்படின்னா, நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றப்ப உங்கள் கை கழுவுறீங்க, உங்கள் ஃபேஸை கழுவுறீங்க, நீங்கள் குளிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மொபைலை க்ளீன் பண்ணுறதே இல்லை. முக்கியமான ஒன்று, உங்கள் மொபைல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை சின்ன பசங்களோ வயசானவங்களோ யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படின்னா, உங்கள் மொபைலை எப்படி இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே டோட்டலாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது அந்த வீடியோ. நீங்கள் நார்மலாக சோப்போ தண்ணியை வச்சு க்ளீன் பண்ண முடியாது, அது தனி ப்ரொசீஜர் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களை சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்ல மாட்டேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதை செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தேவை. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டியை 99.9% ஜெர்ம்ஸு ஃபங்கஸ் இதெல்லாமே அழிக்கிறது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக்கல் ஷாப்பு இல்லைனா வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து நான் அமேசான் லிங்க் தரேன், அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியது தான். மெயினாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜெர்ம்ஸ் வரும் அப்படின்னா, இந்த கீழே இருக்க ஸ்பீக்கர் கில்லு, அப்புறம் வந்து டெம்பர் கிளாஸ் சுற்றி ஒட்டி இருக்கிற இடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த இயர்பீஸ், இந்த மூணு இடத்துல தான் ரொம்ப அதிகமாக ஜெர்ம்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ன்றது ட்ரை ஆகக்கூடியது தான், இருந்தாலும் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணுறது தான் பெட்ரு. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3-2 நிமிஷம் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் போதும். நீங்கள் அடிக்கடி வெளில போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை கூட பண்ணலாம்.